கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போனா தான் நான் போகிற வீடியோ ஒன்றைக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன வண்டியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பேர்ட் 350. ஸோ இந்த வண்டியை அவங்க ஸ்டெண்டெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ BS3-ஓட வண்டி தான், வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த வண்டி ஸ்டெண்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் அதுக்கு அந்த வண்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரலையாம். ஸோ அந்தோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். RC390 ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எஸ்கே ரைட்ஸ் அண்ட் 390, ஸோ அந்த அவரோட பைக்கு தான் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பைக் அந்தோட பைக்கோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பைக் இருந்தால் இருக்குது. ஸோ அவரோட பைக் தான் இந்த பைக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க எஸ்கே ரைட்ஸ் அண்ட் ஆரி. ஸோ இந்த பைக் தான் இன்றைக்கி நம்ம வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட சீட்டிங் பொசிஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உண்மையிலே ராயல் என்ஃபீல்ட்னாலே அந்த சீட்டிங் பொசிஷன்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த வண்டியில் மாடிவேட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உண்மையிலே அக்ரெசிவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஹேண்டில் பார் உண்மையிலே அது ஒரு தனி நம்மளுக்கு ஒரு கெத்தை தருது. இந்த ஹேண்டில் பாரில் நம்ம கை வச்சு வண்டியை ரன் பண்ணும்போது. அப்புறம் இந்த வண்டியில் என்னெல்லாம் மாடிவேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் பார் மாடிவேட் பண்ணியிருக்காங்க, ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது ஹேண்டில் பார். அந்த ஹேண்டில் பாருக்கு சூட்டிப்பிளாக அமைகிற மாதிரி மிரர். ஸோ உண்மையிலே இந்த ஹேண்டில் பாருக்கு இந்த மிரர் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹெட்லைட் பாருங்கள். ஸோ ஹெட்லைட்டில் அந்த இது போட்டுக்கிறது உண்மையிலே அது ஒரு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது இந்த வண்டியை, உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட சைலன்சரும் அடிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைலன்சரை பார்க்கலாம் நம்ம. ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அலாவீல்ஸ். ஸோ இவங்களுமே அலாவீல் வந்து மாடிவேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மூணு இது அந்த ஒரு பென்ஸ் அந்த ஒரு இது உண்மையிலே அது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் மாட்டியிருக்காங்க. ஸோ ஃபாக் லைட் மாட்டி ஸோ இந்த பம்பர் உண்மையிலே இந்த பம்பர் மாட்டி இந்த பம்பரில் வந்து இந்த கயிறு இது ஒன்று இருக்கிறதுனால உண்மையிலே அது வந்து ஒரு தனித்துவமான லுக்கை கொடுக்குது. வண்டியோட ஓனரை கூப்பிட்டு பேசலாம். ஸோ ஹாய் ப்ரோ, வாங்க. ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி RC390 ரிவ்யூவில் என்ன பார்த்துருப்பீங்க, எஸ்கே ரேஸ் 390. இப்போ அகைன் தண்டர்பேர்ட் ரிவ்யூ, எல்லா ரிவ்யூவும் ப்ரோக்கே கொடுப்போம். கண்டிப்பாக இல்லை, நம்ம வண்டியை நம்ம பண்ணாமல் ப்ரோ வந்து ப்ரோட கார் இருக்குது, நெக்ஸ்ட் அந்த காரையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஆமாம், இதில் எக்ஸி இருக்குது, எக்ஸி ரிவ்யூவே கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் இப்போ இந்த வண்டியை மெயின்டெனன்ஸ், ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மாடிவேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ வண்டி இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? இப்போ வந்து 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. மாடிஃபிகேஷனாக வந்துட்டு கிரில், அலாய்வில் ஹேண்டில் பார், எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சிம்பிளாக பண்ணாலும் கொஞ்சம் வந்துட்டு வண்டி ஒரு அட்வென்ச்சர் லுக்கில் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பார் வந்து நல்லா சம்பவம் ஒய்டாகவே இருக்குது, தண்டர்பேர்ட் ஹேண்டில் பார் நார்மலாக இப்படி இருக்கும், இது நான் இப்படி மாற்றிருக்கேன். அதே மாதிரி இது வந்து கிரில் அட்வென்ச்சர் லுக்குக்காக. அதுக்கப்புறம் அலாய்வில் தான், அலாய்வில்க்கு அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இந்த ஷாப்லேயுமே விட்டு பண்ணல, எல்லாமே ஒன்றுனா நாங்களாகவே தான் பண்ணோம். எப்படின்னா ஹேண்டில் பார் வந்துட்டு வாங்கிட்டு அதை தனியாக ஃபிக்ஸ் பண்ணோம், வீட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் அலாய் வீல் வந்து வெளியே ஷாப்பில் கொடுத்து நார்மலாக போட்டோம். எல்லாமே அதாவது கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சமையான மாடிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண நான். அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ட்ரெண்டு கிடையாது, அந்த டைமில் பண்ணது தான், பட் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து தனியாக ஷாப்பே இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே ஃபுல் பிளான் பண்ணுற மாதிரி ஷாப்ஸே இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் ப்ரோ நம்ம வண்டியை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி எதுவுமே வராது. ஸோ உண்மையிலே அது ஒன்றும் பார்த்தோம் இருந்துச்சு, நம்ம வரைக்குமே சூட் ஆகுமா என்ன எதுன்னு பார்த்தாலும். உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஓவரால் லுக்கை பார்க்கும்போது சும்மா ஒரு அரக்கன் மாதிரி இருக்குது. உண்மையிலே செம்மையாக இருக்குது ப்ரோ லுக்கு. உங்களுக்கு வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது, என்னோட இன்ஸ்டாகிராம் எஸ்கே ரெஸ்டினி பேஜில் போய் பாருங்கள். போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டண்ட் வீடியோஸ் இருக்கும், இந்த ஹைட்டுக்கு பறக்க விட்டுருப்போம் வண்டி. கண்டிப்பாக ப்ரோ அது பண்ணுற சேஃபாக பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்தா பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஸோ நீங்கள் வண்டி எடுக்கும்போது இதோட காட்ஸ் எவ்வளோ வந்தது? அப்புறம் இந்த மாடல் வேறு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. ஸோ நீங்கள் வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? உங்களோட வண்டியோட எடுக்கும்போது ரேட் எவ்வளோ வந்தது? இப்போ ப்ரோ 6 வருஷம் ஆக போகுது, வண்டி எடுத்து 6 வருஷம் ஆக போகுது. நான் எடுக்கிறப்போ 170 சம்திங் இருந்தது, 170 இருந்துச்சு. இப்போ இப்படிதாங்க ராயல் என்ஃபீல்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் பைக்னு சொல்லலாம் இது. கண்டிப்பாக பண்ணுற போது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இன்னொரு மாடல் அது வந்துருக்கு, நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் செக் பண்ணி பாருங்கள், அப்படி இருக்கும். தண்டர்பேர்ட் மேபி வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ வர வாய்ப்பு இருக்குது, பட் நல்ல வண்டி தான்.
ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ, இது வரைக்கும் இந்த வண்டியை நீங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் வேறு என்ன செலவுலாம் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? ப்ரோ எனக்கு வந்துட்டு செலவெல்லாம் மாடிஃபிகேஷன் மட்டும் தான். மாடிஃபிகேஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மிரரு, கிரில்லு, அலாய் வீல், எக்ஸாஸ்ட்டு, ஓகே, பம்பர் ரோப் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்துட்டு 15K ஆச்சு. 15K ஆச்சு. ஓகே. எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன் நான். ஒயிட் போர் எக்ஸாஸ்ட்டு, அலாய் வீல், ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார் வந்து அமேசானில் இருக்கும், அமேசானில் பார்த்தா கூட உங்களுக்கு இருக்கும். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் ப்ரோ, இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஓகே தானா இல்லை மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா? மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோலாம் அதிகமாக இல்லை ப்ரோ, மெயின்டென்ஸ் எல்லாமே கம்மி தான். ஃபஸ்ட் சர்வீஸுக்கு எனக்கு அவ்வளோ விஷயம் ஞாபகம் இல்லை, பட் நான் லாஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணப்போ நம்ம ஹரி பார்த்துட்டுப்பீங்கல்ல, அப்படிலாம் ஒவ்வொரு ஷாப்பில் தான் சர்வீஸ் விட்டேன். ஓகே. 2000 ஆச்சு, அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே இவ்வளோ சண்டை பண்ணி எனக்கு எதுவுமே ஆகல. ஃபஸ்ட் இறக்குறப்போ ஆயில் சீல் வந்து டேமேஜ் இருந்தது ஷோரூமில் இருந்து, ஸோ அது அவங்க அப்படியே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பின்னாடி பிரேக் பேட் மட்டும் மாற்றினேன், பிரேக் பேட் மாற்றணும், அது மட்டும் மாற்றினேன். அப்புறம் எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் வண்டி கூடவே வருது. ஓகே, பெட்டர், நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஆசைக்குமே அதான் வருது. ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ, இது வந்து ராயல் என்ஃபீல்ட்னாலே பொதுவாகவே ஹீட் அதிகமாக இருக்கும், ஸோ ஏன்னா ஏர் கூல் இன்ஜின், ஸோ இதில் வந்து ஹீட் இஷ்யூ எப்படி இருக்குது உங்களுக்கு? ஹீட் இஷ்யூ பெருசாக கிடையாது ப்ரோ. ஓகே, பெருசாக கிடையாது. பட் டிராஃபிக் நிற்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கும், பட் எக்ஸாஸ்ட்டில் கால் படாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஹீட்டிங் அவ்வளோதான் எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ. ப்ரோ, இதை இந்த வண்டியை வந்து நீங்கள் அதிகமாக லாங் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பண்ணியிருக்கீங்களா இல்லையா ப்ரோ? இதில் ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணதில்லை ப்ரோ, பண்ணியிருக்கேன். ஒரு 100K ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான். மைலேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். மைலேஜ் எப்படி ப்ரோ? மைலேஜ் ப்ரோ எனக்கு ஒரு 25-30 கிடைக்குது. அதனால எக்ஸாஸ்ட் போட்டதுனால கம்மியாகிடுச்சு, வைடு போர் எக்ஸாஸ்ட் போட்டதால் கம்மியாகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் நைட் ட்ராவல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஸோ இதோட ஹெட்லைட் வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரோ? ஹெட்லைட் வியூ நல்லாயிருக்கும் ப்ரோ, வண்டி ஹெட்லைட் வியூ செம்மையாக இருக்கும். நான் வந்து இல்லை டின் டொட்டி இருக்கேன், பிளாக் டி ஷர்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆமாம், தெரியும் ப்ரோ, டின் டொட்டி இருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவலும் கொஞ்சம், அதுபோல் கிரில்லும் போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஹை பீமு, லோ பீமு, லோ பீம் வந்து ப்ரொஜெக்டர் வரும். ஓகே, மொதல் நார்மல் பண்ணி. ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ, சீட்டிங் பொசிஷன், ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ நீங்கள் பில்லியனோட ட்ரைவ் பண்ணும்போது பில்லியன் எந்த மாதிரி சொல்கிறாங்க? இந்த சீட்டிங் பொசிஷன் பக்கமாக இருக்கும் ப்ரோ, ஃப்ரெண்ட் நம்ம ஓட்டுற சீட்டிங் செம்மையாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ. இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். ஓகே ப்ரோ. ஆர்சியை கம்பேர் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்ட் பெட்டர். ஓகே. இது வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன வயசு பசங்க ஓட்டுற மாதிரி போகிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. இந்த பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாடலை. ஸோ இருந்தாலும் நான் எதுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் அந்த அப்படிங்கிற பேர், ஸோ உண்மையிலே அந்த தோற்றத்திலும் சரி ராயல் என்ஃபீல்ட் அது எப்போவுமே ஒரு அந்த கம்பீரமான பேர். அதுக்கப்புறம் இந்த வண்டி 6 வருஷம் ஆனாலும் இன்னும் அப்படியே கம்பீரமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பைக்கை நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், வ்ளாக்ஸ் எல்லாருமே எல்லாமே வரும் இனிமேல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூ மட்டும் கிடையாது, ப்ளாக், பைக் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, அப்புறம் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். பை பை.